Good morning friends, welcome to Pyramid Advisory YouTube channel. இன்னைக்கு மார்க்கெட் அவுட்லுக் பார்க்கலாம். நம்ம வந்து ஒரு டெய்லி ஒரு செவன் டேட்டாஸ் பார்த்துட்ருக்கோம். வி லுக் அட் த டேட்டா ஃபர்ஸ்ட். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அட்வான்சஸ் மார்க்கெட் ஓவரால் அட்வான்சஸ் 774, டிக்ளைன்ஸ் வந்து 798. நீங்கள் கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு நாளைக்கு முன்னே 1000 அட்வான்சஸ் இருந்தது, நேற்று வந்து 890 இருந்தது, இன்றைக்கி வந்து 770 இருக்குது. ஓகே, இது வந்து என்ன என்னதுன்னா மார்க்கெட் வீக் ஆகுதா என்னன்னு தெரியல. இது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனு. அதே மாதிரி நிஃப்டி அட்வான்ஸ் டிக்ளைன்ஸ், 50 ஸ்டாக்ஸில் முந்தினத்து 35 ஸ்டாக் இருந்தது அட்வான்சஸ், நேற்று வந்து 28 இருந்ததுன்னு நினைக்கிறேன், இன்றைக்கி வந்து 17 அட்வான்ஸில் இருக்குது. ஓகே, ஸோ இதுலேயும் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்குது. 52 வீக் ஹை நோக்கி 13 பங்குகள் போய் கொண்டிருக்கிறது, 32 பங்குகள் 52 வீக் லோவில் இருக்குது. இப்போ ஜென்ரலாக நம்ம என்ன சொல்லணும்னாக்கா புல் மார்க்கெட்னாக்கா 52 ஹைல நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கணும். ஓகே, ஸோ இது வந்து நிஃப்டி புல் மார்க்கெட்டில் இருக்குது, ஸ்மால் கேப் பேர் மார்க்கெட்டில் இருக்குது, ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை நம்ம இருக்கோம். ஓகே, அடுத்தது நம்ம என்ன நிஃப்டி ரேஞ்ச், வீக்லி ரேஞ்சில் ஒரு சின்ன மாற்றம் வந்திருக்கு. இட் வாஸ் 11,800 to 12,000, இப்போ வந்து 11,900 to 12,000. ஓகே, ஸோ குறுகியிருக்கு அந்த இந்த ரேஞ்ச் வந்து குறுகும்போது என்ன ஆகலாம்னாக்கா ஏதாவது ஒரு பக்கம் ஸ்பைக் ஆகலாம், ஒன்று அந்த பக்கம் போனால் இந்த பக்கம் வரலாம். ரேஞ்ச் நேரமாக இருக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆனால் என்ன பியூட்டினா இன்னைக்கு மார்னிங் வந்து அந்த 900 ரேஞ்ச் கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நிஃப்டி. ஓகே, அது அதனால நம்ம கொஞ்சம் பார்த்து பண்ணணும். ஸோ இப்போ 900 மேலே போனால் ஸ்ட்ராங் ஆகிடலாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ 900 கீழே இருக்க வீக் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆனால் வீக்லி லெவலில் மாற்றம் இருக்குது, மந்த்லி லெவலில் மாற்றம் இல்லை. 11,600 to 12,000 ரேஞ்ச் தான் இருக்குது. ஸோ 12,000 வந்து ஒரு ரொம்ப டஃப்பான நிலையாக நம்பராக நினைக்கிறேன் பிரேக் பண்ணுறதுக்கு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். நம்ம அப்புறம் மூணு நம்பர் சொல்லியிருந்தோம் மார்க்கெட் ட்ரெண்டை பார்க்கறதுக்கு. ஃபஸ்ட்டு ஒன்று எதாவது, இது வந்து எஜுகேஷனல் சேனல், திஸ் இஸ் அன் எஜுகேஷனல் சேனல் ஃபார் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். ஓகே, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட் இஸ் அ டிஸ்க்ளைமர். ஓகே, ஸோ ரெண்டாவது நாங்கள் வந்து நாங்கள் இன்டர்நெட் ட்ரேட்லாம் பண்ணுறதுக்கு ஒன்லி ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் தான் பண்ணுறோம், அது நான் சொல்லிக்கிறேன். இது வந்து மெயின்லி ஃபார் பீப்புள் டு அண்டர்ஸ்டாண்ட் தி டைரக்ஷன் ஆஃப் த மார்க்கெட். எப்படி நம்ம பார்த்துட்டே தான் நமக்கு கொஞ்சம் தோறும். ஓகே, நம்ம பிளைண்டாக வாங்குறதுக்கு ரேஞ்ச் பார்த்து வாங்குறது பெட்டர். மூணு நம்பர் 11,877, அது வந்து லாஸ்ட் மந்த் க்ளோஸு. 11,886 மந்த்லி ஓப்பன், 11,928 வீக்லி ஓப்பன். ஸோ ஃபஸ்ட்டு சைன் ஆஃப் வீக்னஸ் பார்த்தா இந்த 11,917 கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. இது வந்து ஒரு ஃபஸ்ட் சைன் ஆஃப் வீக்னஸ் இந்த வீக்கு நான் சொல்கிறேன். இந்த வீக்கில் ஜென்ரலி ஃபஸ்ட் சைன் ஆஃப் வீக்னஸ். ஸோ அதுக்கு மேலே போனால் தான் யூ கேன் சி சம் ஸ்ட்ரென்த். ஓகே, ஸோ அதுக்கு மேலே க்ளோசிங் பேஸ் இருந்தால் தான் யூ கேன் சி சம் ஸ்ட்ரென்த், அதர்வைஸ் இட் இஸ் கோயிங் டு பி வீக். அடுத்தது வால்யூம் கெய்னரில் பார்த்தா ஜிந்தால் ஸ்டீல் இருக்குது, பிஎன்பி இருக்குது, டைட்டன் இருக்குது. இல்லை பியூட்டி என்னன்னாக்கா ஜிந்தால் ஸ்டீல் நேற்று ரேஞ்ச் வந்து 150 to 130, இன்றைக்கி ரேஞ்ச் வந்து மாறி இருக்குது, 150 to 120 ரேஞ்சில் இருக்குது, ட்ரேட் ஆகுது 133 இருக்குது. பிஎன்பி ரேஞ்ச் மாறல, 70 to 60, 63.75 ரேஞ்ச் கீழே இருக்குது, லோவர் எண்ட் ஆஃப் த ரேஞ்சில் இருக்குது. ஸோ அதாவது எப்படின்னாக்கா நம்ம ரேஞ்ச் எப்போ சொல்லும் போதும் லோவர் எண்ட் ஆஃப் ரேஞ்ச் வந்து சப்போர்ட்டு, ஹையர் எண்ட் ஆஃப் ரேஞ்ச் வந்து ரெசிஸ்டன்ஸ். இது ஞாபகம் வச்சுக்கணும். திஸ் இஸ் வாட் வி மீன் வென் வி சே பை ரேஞ்ச். இஸ் ஆல் டெக்னிக்கல் வியூஸ். ஓகே, பேஸ் ஆன் சம் டேட்டா. அதே மாதிரி டைட்டன் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் 13 வால்யூமில் இருக்குது, ஹை வால்யூமில் இருக்குது, 1,300 to 1,200 ரேஞ்ச் காட்டுது. ஆனால் அது அந்த ட்ரேட் ஆகுது பார்த்தா அந்த ரேஞ்ச் கீழே ட்ரேட் ஆகுது, 1,200 கீழே ட்ரேட் ஆகுது வித் வால்யூம்ஸ். ஸோ நம்ம என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். நமக்கு தெரியாது, இது ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்டாக்கு, இட் கேன் டிஃபை கிராவிட்டி. ஸோ வி ஹேட் அப்சர்வ் இது கீழே அந்த ரேஞ்ச் கீழே ட்ரேட் ஆகும்போது என்ன நடக்குது நம்ம பார்க்கணும், ரேஞ்ச் கட் பண்ணும்போது என்னக்குன்னு பார்க்கணும். அதுதான் இது மெயின்லி ஃபார் அப்சர்வேஷன் பர்பஸஸ். ஸோ ப்ராட் மார்க்கெட் பார்த்தா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. இப்போது நம்ம என்ன இப்போ நம்ம இது 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 இன்னைய பொறுத்த வரைக்கும் நிஃப்டி இது தான், 11,900 கீழே இருக்க வரைக்கும் கொஞ்சம் வீக்கு தான் அது மேலே போனால் தான் உள்ள கொஞ்சம் ஸ்ட்ராங் வரும். ஸ்டில் செல் சிக்னல் அந்த மாதிரி தெரியல. ஓகே, பட் த மார்க்கெட் லுக்ஸ் லிட்டில் வீக், இஸ் இட்ஸ் கெட்டிங் வீக்கன் ஆகிட்டுருக்கு. இப்போ நாங்கள் வந்து இன்னொரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம், ஜென்ரல் மார்க்கெட் டைரக்ஷன் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வில் யூ நோ ஹவு டு ஜட்ஜ் தி ஜென்ரல் மார்க்கெட். இட் ஒர்க்ஸ் 80% ஆஃப் த டைம். மார்க்கெட்டில் வந்து 100% கேரண்டியே கிடையாது, 80% கரெக்டாக இருந்தாலே நம்ம ஒன்று நமக்கு புரியும். ஸோ ஜென்ரல் மார்க்கெட் டைரக்ஷன் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், டேட் ஞாபகம் இப்போ தான் ஸ்ட்ரைக் ஆச்சிருக்கு. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆல்சோ ஃபார் நார்மல் இன்வெஸ்டர், ஃபார் ரீட்டைல் இன்வெஸ்டர், ஈஸி டு ஃபாலோ. நம்ம சொல்கிறது எல்லாமே ஈஸி டு ஃபாலோ, அது காம்ப்ளிகேட்டடே கிடையாது. ஓகே, இதை பேஸ் பண்ணி நீங்கள் பாருங்கள்.
அந்த ஜெனரல் மார்க்கெட் டைரக்ஷன் வீடியோ பாருங்கள், அதை பார்த்து அவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், ப்ளீஸ் லுக் அட் த வீடியோஸ், ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் லைக் தி வீடியோ, ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு த சேனல். விஷிங் யூ நைஸ் டே, தேங்க்யூ.